அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பெண்கள் வந்து வீட்டிலேருந்து நம்ம தொழில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதுக்கான ஐடியா கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஐடியாஸை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன தொழிலேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்றைக்கும் நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த வளையல், இந்த மாதிரி ஜுவல்ஸ் ஐட்டம், அதாவது கவரிங்கில் நம்ம நிறைய வாங்கி வச்சுருப்போம். ஆனால் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எப்படியா இருந்தாலும் கருத்து தான் போகும். அந்த மாதிரி கருத்து போகிற வளவிகளை நம்ம எங்கே பாலிஷ் போடுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து வீட்டில் இந்த மாதிரி வளவி வச்சுருப்பாங்க. அதோட டிசைன் வந்து நல்லாயிருக்கும், இல்லாட்டா வந்து மாடல் நல்லாயிருக்கும், அந்த வளைவு வந்து ஒன்றுமே ஆயிருக்காது, ஆனால் வந்து கருத்து மட்டும் போயிருக்கும். இந்த மாதிரி செயின், மோதிரம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கும். இதெல்லாம் வந்து பாலிஷ் போட்டால் நல்லாயிருக்குமே, எங்கே போய் கொடுக்குறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி உள்ள பிஸ்னஸை நீங்கள் வந்து எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் நல்லாவே கிடைக்கும். இது வந்து ஒரு 600 ரூபா 700 ரூபாய்க்கு வாங்கினாலும் அது பாலிஷ் போடும்போது ஒரு 200 ரூபா இதுதான் வரும். அதுலேருந்து உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பண்ணும்போது உங்களுக்கான ஒரு ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க, அதுல இருந்து நீங்க வந்து நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். இது ஒரு புதுவிதமான பிசினஸா நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பெண்கள் மத்தியில இதுக்கான வரவேற்பு நிறையவே இருக்கும். அதனால இந்த பிசினஸும் ஒரு பெஸ்டான ஆப்ஷனா நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்க பாலிஷ் போட்டு விற்கிறீங்கன்னு தெரிஞ்சீங்கன்னா வளையல் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து கேட்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. அதுல இருந்து உங்களோட தொழில் வருமானத்தையும் நீங்க வந்து பெருக்கிக்கலாம். அது கூட வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணி ஏதாவது பிசினஸ் செட் பண்ணிக்கலாம். அதுல இருந்து உங்க தரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உயர்ந்துக்கிட்டே போகும். இதன் மூலியமா நீங்கள் வந்து நிறைய மணியும் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் இது பண்ண போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பக்கத்தில் யாராவது உங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுக்குறவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிறணும். அவங்கள தேடி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுல வந்து ஒரு ஆர்வம் காட்டி அந்த விஷயத்தின் மூலயமா நீங்கள் வந்து உங்களுடைய மணியை ஏர்ன் பண்ணலாம். ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு மேட்சிங்காக எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் நினைக்கிறோம். அதில் ஒன்று சொன்னால்னா நம்ம வந்து ஹேர் கிளிப்ஸு, இந்த டப்ஸுக்கு வந்து நிறையவே வந்து வரவேற்பு இருக்குது. ஏன்னா வந்து எந்த ஒரு ட்ரெஸ் போட்டாலும் அதுக்கு மேட்சிங்காக நம்ம போட்டிருக்கும் போது இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஒரு சாதாரண டப் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா அதே டிசைன் பண்ண டப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும், சில டப்ஸ் வந்து 120 ரூபா 150 ரூபா அது மாதிரி ரேஞ்ச் கூட போகுது. ஏன்னா வந்து அதிலலாம் கல்லெல்லாம் பதிச்சுட்டா அதோட மவுசே வேறன்னு தான் சொல்லணும். எந்த மாதிரி நம்ம பிஸ்னஸை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்வம் காட்டுங்க. உங்களுக்கு எது வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிறணும். கிராஃப்டே செய்ய தெரியாதவங்க இதெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம எதை நோக்கிய பயணத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். எந்த இது நமக்கு நல்லா வரும் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அது அடுத்த ஆள்கிட்ட ஐடியா கேட்டோ இல்லாட்டா வந்து அடுத்த ஆள் சொல்லி நம்ம செய்கிறதோ கண்டிப்பாக கூடாது. நமக்கு என்ன வருது, நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து செயல்பட ஆரம்பிங்க. கிளாத்து, கிளிட்டரு, களிமண், ஜமிக்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் வந்து டப்ஸ் ரெடி பண்ணுறனாலையும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். இது வீட்டிலேருந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். அடுத்த பிஸ்னஸ் டெக்கரேஷன் லைட்டு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது இல்லாட்டா வந்து ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் வருது அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டை கொஞ்சம் டெக்கரேஷனாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் நானும் ஒரு ஆள்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி நைட் லேம்ப் வைக்கும்போது நமக்கு வந்து நமக்கே ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதனால நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. ஆனால் இதை நல்லா செய்ய தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். இதுக்கான ஆகக்கூடிய செலவு என்னமோ 25 ரூபா தான். ஆனால் வந்து அதை நம்ம ஃபிட் பண்ணி அதுக்கு என்னென்ன உள்ளே போடணுமோ அதெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா அதோடைய ரேட்டே வேறு. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானமும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் எங்கே வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஒரு ஹோல்சேல் கடையில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆரம்பத்துக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா தான் வரும். அதுலேருந்து நீங்கள் வந்து உங்களுடைய மூலியமாகவும் உங்கள் வருமானம் நல்லாவே இருக்கும். அடுத்த பிஸ்னஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பேபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளாத்தாக இருக்கட்டும், இல்லாட்டா வந்து அவங்க போடக்கூடிய அந்த வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எங்கே வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நானே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், வெளிநாட்டு கடைகளில் ட்ரெஸ் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி வெளிநாட்டு பொருட்களுக்கு நம்ம பேபி ஐட்டங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அந்த கிளாத் வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் வாங்கினோம்னா கழுத்தெல்லாம் பேன்னு எழுஞ்சிக்கிட்டு போயிருது. ஆனால் அங்கே வாங்கினோம்னா நமக்கு வந்து நார்மலாக அதை யூஸ் பண்ணி நம்ம கீழே போடுற வரைக்குமே வந்து அதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால யாராவது உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லாட்டா வந்து உங்கள் தம்பி அண்ணன் யாராவது ஒருத்தவங்க வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அங்கேருந்து அவங்கள அனுப்பிவிட சொல்லிட்டு அதை வந்து பிஸ்னஸ் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். வந்து நீங்கள் ஒரு காம்போ மாதிரி, அதாவது ஒரு ப்ரெக்னன்சி டயத்தில் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை கூட நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். அது மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு பேக்கிங் தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்கள் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு
யோசிக்கவே தேவையில்லை, டக்குன்னு நீங்கள் வந்து கேக் பிஸ்னஸ் செய்யலாம். இந்த கேக் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லாட்டா வந்து ஒரு திருமணமாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் ரிட்டர்ன் கிஃப்டாக கேக் வந்து பார்சல் பண்ணி கொடுக்குறது வந்து நிறைய வழக்கமாக இருக்குது. இப்போ அதுக்கு வந்து உங்களுடைய கேக்கை வந்து ஆர்டர் பண்ணி அதுலேருந்து வாங்கிக்கிற மாதிரி, அதாவது வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி கூட நீங்கள் வந்து அதை செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கே இல்லாமல் கேக் பிஸ்னஸ் செய்கிறாங்க, அதாவது ஃபன் கேக் மாதிரி. ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் பிளேன்லேருந்து ஆரம்பிங்க. குட்டீஸ்கள் வீட்டில் இருக்கும்போது எல்கேஜி யூகேஜிலாம் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீ கேஜியாக இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான புக்ஸு, அதுக்கப்புறம் வந்து டாய்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து சேல் பண்ணுற மூலியமாகவும், அவங்களுக்கு தேவையான அந்த பென்னாக இருக்கட்டும் இல்லாட்டா வந்து பென்சிலாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நீங்கள் வச்சு ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து சேல் பண்ணலாம். இதுக்கும் நல்ல வரவேற்பு இருக்குது. ஸ்டிக்கர்ஸு அதுக்கப்புறம் வந்து இமேஜஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டையும் இதன் மூலியமாக நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது ஹேண்ட் ஒர்க்கு. இது ஹேண்ட் ஒர்க் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மணி பாசி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி நம்மளுடைய பவுச் மாதிரி ரெடி பண்ணிக்கிறது, இல்லாட்டா வந்து நம்ம ரிங் ஆக்கிக்கிறது, இல்லாட்டா ஒரு செயின் மாதிரி ரெடி பண்ணிக்கிறது, இல்லாட்டா வந்து ஹேண்டில் போடுற மாதிரி ரெடி பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணுறனாலையும் நமக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். இதுக்கு வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா வந்து பேண்ட் ரெடி பண்ணுறது அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரெண்டு பேருக்கு வந்து காந்தம் வச்சு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு ரெண்டு டபுள் டபுளாக வந்து கொடுக்கறது, அதெல்லாம் வந்து நமக்கு வீட்டிலேருந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து நம்ம செய்ய தெரிஞ்சிருந்தாலே போதும். நம்மளுடைய இமேஜினேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து இதை பண்ண போகிறோம்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தான் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதனால இந்த பிஸ்னஸும் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பிஸ்னஸாக நான் சொல்லுவேன். இதை மாதிரி சம்மந்தமான ஒரு ஷாப் மாதிரி கூட நீங்கள் வச்சு அதுலேருந்தும் கூட நல்ல வருமானத்தை பார்க்கலாம். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் நான் வர்றேன். உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஹேண்ட்பேக் செய்ய தெரியும், நீங்கள் வந்து ஹேண்ட்பேக் வந்து நல்லா தெரிஞ்சவங்க, நல்லா தையல் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுக்கும். இங்கே போனாலுமே நம்ம ஹேண்ட்பேக் இல்லாமல் கண்டிப்பாக போகிறதில்ல. அதனால வந்து அந்த பிஸ்னஸை ஒரு ஹோல்சேலாக நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதன் மூலியமாக நீங்கள் வருமானத்தை பார்த்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொடுக்கும்போது எல்லாருமே வந்து ஆர்வமாக வாங்க ஆரம்பிப்பாங்க, அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். இப்போ 100 ரூபாய்க்கு நீங்கள் ஹோல்சேலாக வாங்குறீங்க அப்படின்னா அதை 150 ரூபா இல்லை 200 ரூபா வரைக்கும் நீங்கள் விற்கலாம். ஆரம்பத்தில் நீங்கள் கொஞ்சம் லாபம் வச்சு விற்றுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆக ஆக உங்களுடைய தரம் நல்லாவே உயர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஷாப் மாதிரி கன்வெர்ட் பண்ணி கூட அதுக்கப்புறம் உங்களுடைய வருமானத்தை நல்லாவே பார்த்துக்கலாம். இது ஒரு நல்ல பெஸ்ட் ஐடியாவாக நான் சொல்லுவேன். அடுத்த பிஸ்னஸ், எல்லா பிஸ்னஸும் செய்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள நிறை குறைகளை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதன் மூலியமாக தான் உங்களுடைய வருமானத்தோடைய அதிகம் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சேம் ட்ரெஸ் போடுறதுல வந்து ஆர்வம் காட்டுறாங்க. இங்கே போய் கொடுத்தா நல்லா வந்து தச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பெரிய டவுட் இருக்குது. அதனால நீங்கள் நல்லா தைக்க தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும்னு நினைப்பாங்க. இதையும் ஒரு நல்ல பிஸ்னஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து நீங்கள் தையல் தொழில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து வீட்டில் சிம்பிளாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க அடுத்த தளத்துக்கு போகிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். அதனால இந்த பிஸ்னஸும் நல்ல பிஸ்னஸ். இது ஆன்லைனில் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைனில் வாங்குறத விட ஆன்லைனில் வந்து கொஞ்சம் கம்மி தான், இதுவும் நல்லாவே இருக்குது, அதனால நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு பிஸ்னஸை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ்லோடைய நிறை குறைகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கிறணும். அது வந்து ரொம்ப மெயின் சொல்லணும். இப்போ வந்து நம்ம ஒரு ஆட்டு பண்ணை வைக்கிறோம், கோழி பண்ணை வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம நல்ல பராமரிப்பு தேவை. எவ்வளோ தான் பராமரித்தாலும் சில இழப்புகளை நம்ம சந்திக்க நேரிந்திடும். அதனால வந்து நம்மளுடைய பொருட்களும் சரி நம்மளுடைய அந்த டைமும் சரி வேஸ்ட் ஆகக்கூடிய சான்ஸ் நிறையவே இருக்குது. அது எதிர்பாராத விதமாக கண்டிப்பாக நடந்துடும், அதை வந்து மாற்றவே முடியாது. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது பிஸ்னஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வீட்டில் நமக்கான ஒரு டேலண்ட் இருந்தாலே போதும், அதாவது சமையல். நீங்கள் வந்து பிரியாணி நல்லா போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரியாணி மசாலா ரெடி பண்ணலாம். அனுபவத்தில் நடந்த சின்ன சம்பவங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னுடைய கடையில் வந்து பிரியாணிக்காக வந்து அக்கா நீங்கள் வந்து நல்லா பிரியாணி போடுவீங்க உங்கள் சேனலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஒரு நபர் கேட்டாங்க. அக்கா நீங்கள் வந்து பிரியாணி மசாலா எனக்கு வந்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நான் அந்த மசாலாவை எங்கள் கடையிலேருந்து அவங்களுக்கு வந்து நான் ஒரு 15 ரூபீஸ்க்கு எடுத்து கொடுத்தேன். அதை போட்டு பிரியாணி வச்சதில் அவங்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சா என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. அதனால நான் வந்து உங்களோட இதை ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல தான் ஒரு நுணுக்கமே இருக்குது. பிரியாணி மசாலா போடுறதுக்கு முன்னாடி போடுற மசாலாவை நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுலேருந்து அவங்க ரொம்ப டேஸ்டான ஒரு பிரியாணி எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணால் நல்லாயிருக்குமே நீங்கள் என்கிட்ட சொன்னதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது, உங்களுக்கு பிஸ்னஸே இல்லாதனால நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு முக்கிய தரம் வந்து உயரம் சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். அதனால தான் உங்கள்கிட்ட
சொல்லிட்டு இதை வந்து கொண்டு வந்து சேர்க்குறேன். பிரியாணி மசாலா ஐடியாவும் ரொம்ப பெஸ்ட்டான ஐடியா. பிரியாணி மசாலா கிடையாது இது, பிரியாணி மசாலாவுக்கு போட முன்னாடி போடக்கூடிய மசாலா, சீக்ரெட் மசாலான்னு சொல்லலாம் இதை. எந்த பிஸ்னஸையும் எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போனோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய தரம் நிஜமாலுமே உயர்ந்துடும். இந்த அவசர உலகத்தில் எதுக்குமே வந்து நமக்கு டைம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து இஞ்சி பூண்டு உரிக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக நேரமே கிடையாது. அந்த மாதிரி நேரத்தை நமக்கான நேரமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு ஸ்பூன் வந்து 5 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க, அதுலேருந்து நம்ம வந்து நம்ம வருமானத்தை பார்த்துடலாம். இந்த காலத்தில் உள்ளவங்களாம் ரொம்ப டேலண்டானவங்க, அவங்கெல்லாம் எப்படி இஞ்சி பூண்டு செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து அலசி எடுத்துக்கலாம். இதை ஒரு துணியில் போட்டு நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கல்லுப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறோம். இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றக்கூடாது, அதை நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கும். இதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது ஒரு வாரம் இல்லை, 15 நாள் ஆனால் கூட நீங்கள் வந்து வீணாகவே போகாது. எங்கேயாவது நம்ம வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னா இது மாதிரி தான் ஃபஸ்ட்லாம் ரெடி பண்ணி கொண்டு போவாங்க. அப்போலாம் வந்து நமக்கு ஃப்ரிட்ஜும் இல்லை, அதே மாதிரி வந்து எங்கேயும் கொண்டு போகிறதுக்கு அங்கே போய் வாங்குறதுக்கும் நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து மிக்ஸி இந்த மாதிரி அந்த மாதிரி வசதிகளும் இல்லாமல் காலத்தில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து வீணாகவே போகாது. எப்படி வீணாக போகாது அப்படிங்கிற ஒரு நிலை மட்டும் பார்த்துட்டாலே போதும், இந்த பிஸ்னஸ் ரொம்ப பெஸ்ட்டான பிஸ்னஸாக இருக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அடுத்தது உங்கள் மக்களுக்கு கொடுங்க. அடுத்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா குழம்பு பிஸ்னஸ். இந்த குழம்பு கடை அப்படிங்கிறது ஒரு நபர் செஞ்ச ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியான்னு சொல்லுவேன். நம்ம எந்த விஷயத்தையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகும்போது அது நம்ம பிஸ்னஸாக மாறிடும். நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டோ இல்லை வந்து இந்த மாதிரி கவரில் கட்டியோ கொடுத்து பேச்சுலர் இந்த மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருப்பாங்க, அவங்களாம் டக்குனு வாங்கி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு நல்ல பிஸ்னஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய தெரியும், நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி பச்சை பயிறு ஹெல்த்தியான ஃபுட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நவ தானியங்கள் வச்சு வந்து பயிர் வகையை வச்சு சுழியம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறனாலையும் அவங்க ஹெல்த்தியான ஃபுட்டுக்கு வந்து இப்போ நல்ல வரவேற்பு கிடைக்குது. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் சாப்பாடு கூட கன்வெர்ட் பண்ணி நீங்கள் செய்யலாம். டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சாலே போதும், நீங்கள் வந்து ஒரு பெரிய வருமானத்தை பார்த்துடலாம். எள்ளு குதிரை வாளி இதெல்லாம் வந்து ஒரு தானிய வகைகளை அரைச்சி அதன் மூலியமாக ஒரு கேக்கோ இல்லாட்ட வந்து இந்த மாதிரி சுழியம் ஸ்வீட் ரெசிபி இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அது நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்கும். அடுத்த பிஸ்னஸ் பிரியாணி பிஸ்னஸ். இந்த பிரியாணி பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டுருப்பாங்க நம்ம பிரியாணி வாங்கி சாப்பிடணுன்னு. பிரியாணி கடைகளே எக்கச்சக்கம் இருக்குது. ஆன்லைனில் போய் வாங்கி சாப்பிடும்போது அது அவ்வளோவா ஹெல்த்தியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்ன கறி போடுறாங்கன்னு தெரியாது, அதேமாதிரி என்ன மசாலா போடுறாங்க தெரியாது. அதெல்லாம் வந்து நல்லா வந்து வீட்டில் பார்த்து பார்த்து பண்ணும்போது நம்ம நேச்சுரலாக பண்ணி கொடுக்கறதுல அதில் ஒரு ஆனந்தமே இருக்குது. அந்த பிஸ்னஸும் ரொம்ப வந்து பெஸ்ட்டான பிஸ்னஸாக நான் சொல்லுவேன். என்னட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க, அதுக்காக வந்து நான் சமைச்சு கொடுத்துருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே, நாங்கள் வந்து ஆர்டர் வந்து எனக்கு நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து என்னுடைய பிஸ்னஸாக நான் பண்ணலை, எனக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கான ஒரு டேலண்ட் அப்படிங்கிறது வேறு, அதனால் வந்து நான் இதை வந்து கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இந்த பிஸ்னஸ் ஒரு நல்ல ஐடியாவாக நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் பாருங்கள். அடுத்த பிஸ்னஸ் தொட்டுக்கறி பிஸ்னஸ், அதாவது சிக்கன் 65 இருக்கட்டும் இல்லாட்டா கோபி மஞ்சூரியனாக இருக்கட்டும், நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கூட்டு பொரியல் இது மாதிரி அந்த சாப் கூட ரெடி பண்ணலாம். இதை வீட்டிலேருந்து நீங்கள் வந்து பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப நல்ல பெஸ்ட்னஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பியாக உங்களுக்கு சமைக்க தெரியுது அப்படின்னா இந்த ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து நல்லா சூட் ஆகும். நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக தாராளமாக எடுத்து பண்ணலாம். நான் சொன்ன பிஸ்னஸில் ஏதாவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள். நானும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்லாம் நான் வந்து ஆதரிக்கிறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். பெரிய உள்ளம் யார்கிட்ட இருக்கும் தெரியுமா? நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பிறர்கிட்ட கொடுக்குறோம்ல அதில் தான் கிடைக்கும். அதனால் அந்த பெருந்தன்மையான ஒரு மனிதர்களை நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம முன்னேற்றத்தை வந்து அடைஞ்சிட்டோம், ஆனால் நம்ம முன்னேற்றத்துக்கு அடைஞ்சிட்டு கீழே உள்ளவங்களை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து ரொம்ப வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, நிறைய துன்பங்களை பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள எப்படியாவது நம்ம வந்து கை கொடுத்து முன்னேற்றி விடணும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நிச்சயமாக வந்து பழகிறவங்களை கண்டிப்பாக வந்து நம்ம
முன்னேற்ற பாதையில் அனுபவம். ஏன்னா வந்து நம்ம வந்து இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுல தான் நமக்கு வந்து ஒரு பெருமையே இருக்குது. அதனால் வந்து நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் சரி அளவில்லாததாக இருக்கும். நமக்கான ஒரு ரிஸ்க்காக இறைவன் கொடுப்பான் கண்டிப்பாக, அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் ஐடியா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதை வந்து நான் அடுத்த தரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களும் எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நிறைய வந்து திங்ஸ் வந்து நான் விற்க விரும்புகிறேன் இல்லாட்ட வந்து எனக்கு வந்து ஆட்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறவங்க அக்கா ஒரு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லாம் வந்து நான் சொல்லிக்கிறேன். நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதன் மூலியமாக வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா கிடைக்கட்டும். அதேமாதிரி ஊனம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து நான் ஊனமாக இருக்கேனே இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நிறைய வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.